பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புமிக்கவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் மனிதனை படைத்து படைத்தவனை எப்படி வணங்க வேண்டும் என்ற கோட்பாடுகளையும் அல்லாஹுத்தாலா நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றான். இந்த வணக்கத்திற்காக வேண்டி துணை செய்யக்கூடிய தொழுகை அதை எப்படி தொழ வேண்டும், ஜக்காத் அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும், ஹஜ் அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், நோன்பு எப்படி நோற்க வேண்டும், எப்படி இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுக் கொடுத்தானோ, தன்னை எப்படி வணங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தானோ, அதுபோல நாம் வாழும் முறைகளையும் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அவனை வணங்குவதற்கும் அவன் காட்டிய வழிமுறைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்குமாக சேர்த்துதான் நாம் ஈமான் என்ற ஒப்பந்தத்தை அல்லாஹ்வோடு செய்திருக்கின்றோம். வணக்க வழிபாடுகளில் மட்டும் நாம் அல்லாஹுவை எடுத்துக்கொள்வேன், என்னுடைய வாழ்க்கை முறைகளிலே அல்லாஹுவினுடைய ரசூலுடைய கட்டளைகளை நான் ஏற்க முடியாது என்று எந்த ஒரு முஸ்லீமும் சொல்ல முடியாது. அதை அல்லாஹ் பிரிதோர வசனத்திலே சொல்லுகின்றான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுக்க நுழைந்து விடுங்கள். அது என்ன, பாதி நுழைந்து பாதி நுழையாமல் இருப்பது. இரண்டு ரக்காத் தவறும் பொழுது அடுத்த ரக்காத்தை நான் எப்படி தொழ வேண்டும் என்று நாம் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். நான் நோன்பு நோற்றிருக்கும் பொழுது எனக்கு ஊசி போடலாமா என்பதை நாம் கேட்டு தெளிந்து கொள்கின்றோம். ஆனால் நான் உண்ணக்கூடிய பொருள்கள் எப்படி இருக்க வேண்டும், நான் உடுத்தக்கூடிய உடை எப்படி இருக்க வேண்டும், நான் பருகக்கூடிய பானம் எப்படி இருக்க வேண்டும், நான் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் கேட்பதற்கும் நம்மால் இயலவில்லையா, அல்லது நாம் அதிலே பொடுபோக்குத்தனமாக இருக்கின்றோமா என்பதை நமக்கு நாமே கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். அதில் நாம் எப்படி இருப்பது? காரணம், நாம் எதை உண்ணுகின்றோமோ, எதை பருகுகின்றோமோ, எதை உடுத்துகின்றோமோ, எதை பயன்படுத்துகின்றோமோ, அவைகளினுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வணக்கங்களில் வரும், நம்முடைய வாழ்க்கையில் வரும், நம்முடைய உடலில் வரும், நம்முடைய உறுப்புகளில் வரும், நம்முடைய நடை உடை பாவனைகள் அத்தனையிலும் தென்படும். அல்லாஹ் இதை இயற்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஒரு சாதாரண கிராமவாசி ஒருவர் வருகின்றார் நாட்டுப்புறத்திலிருந்து. அவர் பேசும் பொழுதும், அவர் இருக்கும் பொழுதும், அவர் எழும் பொழுதும் அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தால் மிக எளிமையாக இருக்கும். சாதாரணமாக தரையில் உட்கார்ந்து விடுவார், எழுவதற்கு அவருக்கு எதையும் கொடுக்க வேண்டியதில்லை, தானாகவே எழுந்து விடுவார். எந்த விதமான தக்கல்லுஃபும் இல்லாமல், ஒரு பெரிய தோரணை இல்லாமல் நம்மோடு அவர் பேசிக் கொள்வார், அலட்டிக் கொள்ள மாட்டார். கொஞ்சம் படித்த பிறகு, நாகரிகம் என்று வந்ததற்கு பிறகு, உயர்குடிகளோடு அவருடைய தொடர்பு ஆனதற்கு பிறகு அவர் பேசுகின்ற முறை மாறும், அவர் நடக்கின்ற நடை மாறும், அவர் உடுத்துகின்ற உடுப்பு மாறும். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் படித்து விட்டால், அவர் மெத்த படித்த மேதாவியாக நுனிநாக்கு ஆங்கிலம் பேசக்கூடியவராக மாறிவிட்டால், பிறகு அவர் பேசுகின்ற பேச்சுக்களும் அவருடைய உடல் பாவனைகளும் பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே மாறிடும். நம்மள்கிட்ட பேசும்போதே சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவர் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்து விட்டா அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். அவர் உட்காரும் பொழுது இன்னும் உடுத்த உடுப்புகளை மாற்றிக்கொண்டால், கோட்டு சூட்டு சாக்ஸ் ஷூ எல்லாம் போட்டு டை கட்டிட்டார் அப்படின்னா, உட்காரும் பொழுதே காலுக்கு மேல காலை போட்டுதான் உட்காருவாரு. எதிரில் இருப்பவர்களுடைய மட்டு மரியாதை இவைகள் எல்லாம் பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்காது. ஏனென்றால், அவரை விட நான் உயர்ந்தவன், அவரை விட எனக்கு ஞானம் இருக்கிறது, அவரை விட எனக்கு மொழிகள் தெரியும், அவரை விட நான் அறிவு மிகுந்தவன் என்ற செருக்கு அவரிடத்திலே தானாகவே வந்து அது அவருடைய உடல் மொழியாக வெளிப்படும், அவருடைய நடையாக வெளிப்படும், அவருடைய பேச்சுக்களிலே அந்த பேச்சுக்கள் திரும்ப வந்துவிடும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனுக்கு வணக்கத்தினுடைய முறைகளை கற்றுக் கொடுத்தானோ, அதே போல வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலாதியான குணம் அதுதான். இந்த உலகம் மறு உலகம் அத்தனையினுடைய இல்மும் கல்வி ஞானமும் ஒருங்கே வழங்கப்பட்ட ஒரு தலைவர், எல்லா மனிதர்களோடும் சரிசமமாக அதே நடைமுறையுடன் பழகிக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எப்படி பேசுவார்களோ அதே போன்றுதான் ஒரு கடைநிலை சஹாபி, சாதாரண ஒரு நபித்தோழர் அவர் வரும்பொழுதும் அப்படித்தான் பேசுவார்கள்.
ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், அமினம் பிர்ரி அம்சியாமு ஃபிம் சஃபரி, அவருடைய மொழியில் அது ஒரு கொச்சை மொழி, அலிஃப் லாம் பிம் அலிஃப் லாம் என்று போடுவதற்கு பதிலாக அலிஃப் மீமை சேர்க்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மொழியிலேயே பதில் சொல்லுகின்றார்கள், லைஸ மினம் பிர்ரிம் சியாமு ஃபிம் சஃபரி, அவருடைய மொழியிலேயே பதில். மொழி என்றால் அது அரபு மொழி தான், ஆனால் அதனுடைய ஸ்லாங் வேற, அந்த ஸ்லாங்கிலேயே அவருக்கு பதில் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைப்படி இருந்தது. நான் இதை கூறுவதற்கு காரணம், நாம் உண்ணுகின்ற உணவுகளும் உடுத்துகின்ற உடைகளும் பருகுகின்ற பானங்களும் நாம் பயன்படுத்துகின்ற பொருள்களும் நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் அல்லாஹ் நம்மை படைத்து நாம் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்க வேண்டும், உண்ணுகின்ற உணவு எப்படி இருக்க வேண்டும், பருகுகின்ற பானம் எப்படி இருக்க வேண்டும், உடுத்துகின்ற உடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நெறிமுறைப்படுத்தி தந்தான். அதற்கு பெயர் தான் ஹலால், அதற்கு பெயர் தான் ஹராம். அல் ஹலால் பையினும் வல் ஹராம் பையினும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமும் தெளிவாக இருக்கின்றது, ஹலாலும் தெளிவாக இருக்கின்றது. இந்த இரண்டுக்கு மத்தியிலே முத்தஷாபிகத்தான சில கலங்கல்கள் இருக்கின்றன, அவைகளை அறிஞர்களிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திற்கேற்ற அறிஞர்கள் குழாமிடத்திலே அதை விட்டு விட்டார். இப்பொழுது ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன, ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி இது. முதலில் ஹராமை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஹலாலை பற்றி தெரிந்து விடலாம். காரணம், இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லாமே ஹலால் தான். ஹுவல்லதீ கலக்க லக்கும் மாஃபில் அர்லி ஜமியா சும்மஸ்தவா லலர்ஷ் சும்மஸ்தவா இலசம்மா இலசமா. அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே உங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமி யத்அமுஹு, எனக்கு வழி இறக்கப்பட்டிருக்கின்றவற்றில் உண்ணக்கூடியவர் எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எதை உண்ணக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு விட்டார்கள். இல்லா யகூன மைத்தத்தன், மையத்தை உண்ணக்கூடாது, தானாக செத்த பிராணிகள், அவ் தமம் மஸ்ஃபூஹன், ஓடும் இரத்தத்தை குடிக்க கூடாது, உண்ணக்கூடாது. ஹராம் என்றால் என்ன, இதை வைத்து உலமாக்கள் ஹராமை இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று ஹராமுன் லிதாத்திஹி, தன்னளவிலேயே அது ஹராம். நான் உங்களுக்கு சொன்னதை போன்று தானாக செத்தவைகள், மனிதனிலிருந்து விலங்குகளிலிருந்து பூச்சி வரைக்கும், கடல்வாழ் பிராணிகளை தவிர இவைகள் தானாக இறந்து விடுமானால் அது ஐனுன் நஜிஸ், முழுக்க முழுக்க அது சுத்தமாகி விடுகிறது. அதிலிருந்து எதையும் உபயோகப்படுத்துவதும் கூடாது, எல்லாமே அதிலிருந்து ஹராமாகிவிடும். அவைகளை எடுப்பதும் அவைகளை உண்பதும் அவைகளை உடுத்துவதும் அவைகளிலிருந்து பயன்பெறுவதும் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டுவிடும். உதாரணமாக ஒரு ஆடு இறந்து விட்டது, தானாக இறந்து விட்டது, அதில் உள்ள அனைத்து பொருட்களும் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. ஒன்றிரண்டு பொருள்களை அதில் உபயோகப்படுத்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விலக்கு தந்திருக்கின்றார்கள். அவைகளை நாம் நீண்ட விஷயமாக அதை பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவது, கது யகூனுல் ஹராமு லிவஸ்ஃபி நாரின், வேறொரு காரணத்தினால் இது ஹராமாக்கப்பட்டுவிடும். உதாரணமாக ஒரு தட்டு நிறைய பிரியாணி இருக்கிறது, கமகமான் மணக்குது, கறியை பார்த்தாலே உடனே திங்கணும் போல இருக்குது, ஹலாலாக அறுக்கப்பட்டது, சுத்தமாக சமைக்கப்பட்டது, இப்போதுதான் சுட சுட இருக்கின்றது, ஆனால் அது நோன்பு காலங்களினுடைய பகல் நேரம், ஒரு நோன்பாளிக்கு அதை உண்ணுவது ஹராம், இதுவும் ஹராம். வேறொரு காரணத்தினால் ஹராம் ஆகிறது, ஒரு மனிதன் பணம் வைத்திருக்கின்றான், ஒரு அதிகாரி இடத்திலே செல்லுகின்றான், தன்னுடைய வேலை ஆவதற்காக வேண்டி அந்த அதிகாரிக்கு தான் ஹலாலாக சம்பாதித்த பொருளை கொடுக்கின்றான், ஆனால் கொடுக்கும் பொழுது அது ரிஷ்வத், லஞ்சம், லஞ்சமாக அவன் கொடுக்கின்றான்.
லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி ஒத்து துலூ பிஹா இலல் ஹுக்காம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய பணங்களை அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்கின்றீர்களே, அது பாத்திலான காசு, அது ஹராமான காசு. இது ஹராம். அடுத்த ஹலானவைகள், ஹலால் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுதே ஹலால் தையீப் என்ற வார்த்தையை கூட சேர்த்து சேர்த்து சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஹலால் என்றால் என்ன? யஸ்அலூனக அனில் ஹலால், யஸ்அலூனக மாதா உஹில்ல லகும், யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், அவர்களுக்கு எது ஹலால் என்பதாக கேட்கின்றார்கள். குல் உஹில்ல லகும் அத்தய்யிபாத், அல்லாஹ் சொல்லுகின்றான், நல்ல பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு ஹலால் தான். அப்படி என்றால் நல்ல பொருட்கள் ஹலாலும் தையிபா. ஃபுகஹாக்கள் அதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள், ஹலால் என்பது தாஹிர், சுத்தமாக இருக்க வேண்டும். உதாரணமாக மீன், பேரித்தம்பழம், காய்கறிகள் சுத்தமான பொருளாக இருந்தால் தாராளமாக எடுத்து சாப்பிடலாம், அதே சுத்தம் இல்லை. உதாரணமாக கறிக்கடைக்கு போறோம், கோழி அறுத்திருக்கிறாங்க, ஹலாலாக தான் அறுத்திருக்கிறாரு, ஆனால் அந்த கோழியை எடுத்து முழு கோழியையும் வெண்ணில போட்டுட்டாரு, வெண்ணில ஒரு அவிச்சு அவிஞ்சிருச்சு, ஏன்னா தோலை ஈஸியா உரிக்கிறதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு ரெக்கையை கலட்டுறதுக்காக வேண்டி உள்ள மிஷின்ல போடுறாரு, தோல் இருக்க ரெக்கை கலக்கப்படுகிறது அந்த மிஷின்ல, அதுல ஓடுற ஓட்டத்தில் அந்த கோழி பல சுத்துக்கள் சுத்திரும். ஏற்கனவே வெந்து அது அந்த வெந்நீரிலே வேகும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய நஜிஸ் அந்த கறியோட கலந்தாச்சு. அதுக்கு பிறகு இன்னும் அந்த மிஷினில் அடிக்கும் பொழுது முழுக்க முழுக்க அந்த கறியும் நஜிஸும் உன்னாயாச்சு. ஏதோ ஒரு வகையில் அந்த கறி அசுத்தமாகி விட்டது. ஒரு கறிக்கடைக்கு போறோம், அவர் ஹலாலா தான் அறுத்திருக்கிறாரு, அந்த கறியை பார்க்கிறோம், அந்த கறி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கெட்டு போய்விடும், நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. நேற்றைய தினத்தில் வைக்கப்பட்டிருந்த கறி இன்றைக்கு முன்னால் இருக்கின்றது, கூடாது. தாஹிர் அல்ல, அது சுத்தமானதல்ல, முந்தின அசுத்தமானது நாற்றம் அடிக்கக்கூடியது. இரண்டாவது நாஃபிய், பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பயனற்ற ஒன்றை உண்டு பருகி உடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து ஹைரு வார்தின், தீங்களிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. மதுபானங்கள், இன்னும் பல வகையிலே மனிதனுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய தம், புகைப்பிடிக்கிறது, சில பேருக்கு நோன்பு துறக்கிறதே தம்மில் தான். அவ்வளோ நேரமும் அவர் காத்திருந்து எப்படா நோன்பு திறக்கன்னு பார்த்து நோன்பையே அதில் தான் திறப்பார், அப்போ தான் நிம்மதி ஹா அப்படின்னு ஒரு பெருமூச்சோடு அது முடியும். இவைகள் லார், ஒரு மனிதனுக்கு தீங்களிக்கக்கூடியது. ஹலால் என்பதற்கு விளக்கமே ஃபுகஹாக்கள் என்ன சொல்லுகின்றார்கள், தாஹிரும் சுத்தமானதாக இருக்க வேண்டும், நாஃபியும் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஹைரு வார்தின், அது இடையூறு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. இவைகளை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவிற்கு ஹலால் ஹராமினுடைய தெளிவான சட்ட விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு وَلَحْمُ الْخِنْزِيرِ وَمَا أُهِلَّ لِغَيْرِ اللَّهِ بِهِ وَالْمُنْخَنِقَةُ وَالْمَوْقُوذَةُ وَالْمُتَرَدِّيَةُ وَمَا أَكَلَ السَّبُعُ إِلَّا مَا ذَكَّيْتُمْ وَمَا ذُبِحَ عَلَى النُّصُبِ وَأَن تَسْتَقْسِمُوا بِالْأَزْلَامِ ذَلِكُمْ فِسْقٌ. ஹராமினுடைய ஒரு பெரிய பட்டியலை சொல்றான். எதையெல்லாம் உங்க கூடாது, தானாக செத்தவைகள், ஓடுகின்ற இரத்தம், பன்றி, இதற்கு மேல் தானாக விழுந்து செத்தவை, கீரிகிழிக்கக்கூடிய பிராணிகளால் அது கொல்லப்பட்டது, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, பலிபீடத்திலே அறுக்கப்பட்டவை. அடுத்த ஆயத்து இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின்னமல் இஷைத்தான், சூதாட்டமும் மது குடிப்பதும் அல்லாஹ் உங்களுக்கு இவைகளை ஹராமாக்கி இருக்கின்றான், குறிபார்ப்பதை ஹராமாக்கி இருக்கின்றான், பலிபீடங்களிலே அறுக்கப்பட்ட பிராணிகளை உண்பதை ஹராமாக்கி இருக்கின்றான். இவைகள் எல்லாம் பாவமான காரியங்கள். இவ்வாறு ஹலாலையும் ஹராமையும் அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிட்டான். ஆனால் இந்த உலகத்திலே, இந்த உலகத்தினுடைய அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய யூதர்கள்,
மிக தெளிவாக ஐந்து செயல்பாடுகளை தங்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டார்கள். உணவு, கலாச்சாரம், கல்வி, மீடியா, மருத்துவம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதன் பயன்படுத்தக்கூடிய அதிகமான நிலைப்பாடுகள். உணவு இல்லாமல் இருக்க முடியாது, கலாச்சாரத்தோடு ஒன்று போய்தான் வாழ வேண்டும், கல்வி இல்லாவிட்டால் மனிதனே இல்லை, மீடியா இன்று உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது, மருத்துவம் இன்றியமையாத ஒன்று. எனவே இவைகள் அனைத்திலும் எல்லா இடங்களிலும் ஹராமை நீக்கமர கொண்டு வந்து விட்டார். ஹராம் இல்லாத எந்த ஒரு பொருளுமே இல்லை என்னும் அளவிற்கு அவர்கள் தங்களுடைய சதி வலைகளை மிக தெளிவாக விரித்து வைத்து விட்டார்கள். இதில் உலகம் முழுவதும் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு மட்டும் இது ஹராம் என்பதில்லை. அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கினானோ அவைகள் மனிதனுக்கு இடையூறு தரக்கூடியவை, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இடையூறு தரும். இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த 1ஆம் தேதியிலிருந்து மென்பானங்கள், பெப்சி, கோக் போன்ற மென்பானங்களை நாங்கள் புறக்கணிப்போம் என்று வணிகர்கள் தங்கள் அளவிலே சிறுகடைகளிலே முடிவெடுத்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சாதாரண வணிகர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிகாட்டவில்லை, அவர்களுக்கு ஹலால் இன்னது ஹராம் இன்னது என்று சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது உடலுக்கு தீங்களிக்கக்கூடியவை, இவைகளால் எங்களுடைய நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது, மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் கெடுகிறது, எனவே நாங்கள் இதை புறக்கணிக்கின்றோம். ஆலிம்கள் பெப்சியும் கோக்கையும் குடிக்காதீங்க, அது இஸ்ரேலிய தயாரிப்புகளிலிருந்து வந்தவை, உடலை கெடுக்கக்கூடியவை என்று சொல்லும் போதெல்லாம் பிற்போக்குவாதிகள் ஆலிம்கள், இவர்களுக்கு அறிவே கிடையாது, எதை எடுத்தாலும் அதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்று சொன்னவர்கள் இன்று எங்கே கொண்டு போய் தங்களுடைய முகத்தை மறைத்து வைப்பார்கள்? அவர்களுக்கு உடல் நலத்தை கெடுப்பதால் அது முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கோக்கும் பெப்சியும் முஸ்லிம்களுக்கு ஹராமான பானங்கள், ஹராம் அதை குடிப்பது, அதை விற்பது ஹராம், அதை பயன்படுத்துவது ஹராம். காரணம், அதில் செலுத்தப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இது முழுக்க முழுக்க சாராயம் தயாரிக்கும் பொழுது வெளிவரக்கூடிய கேஸை எடுத்துதான் அதன் உள்ளே செலுத்தப்படுகிறது. ஆல்கஹாலிலிருந்து, ஆல்கஹால் சாராய பேரல்களிலிருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பெரும்பெரும் குத்திகளில், புட்டிகளில் அது பிடிக்கப்பட்டு அது இந்த மென்பானங்களின் உள்ளே செலுத்தப்படும் பொழுதுதான் நீங்க திறந்த உடனே புஷ் நடிக்குது. அதனால பெப்சி கோக்கு மட்டும் ஹராம் கிடையாது, நீங்க போவண்டா குடிச்சாலும் ஹராம் தான், உள்நாட்டு மென்பானங்களும் கூடாதுதான். எவைகளிலெல்லாம் இதனுடைய கேஸ், இதனுடைய வாயுக்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றனவோ அத்தனையுமே ஹராமாக்கப்பட்டுவிடும். அடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள், இந்த பொருட்களிலே ஒரு பொருள் கலப்பதன் காரணமாக அந்த பொருளே ஹராமாகிறது. உதாரணமாக ஜெலட்டின் ஒரு பொருள் இருக்கு. இந்த ஜெலட்டின் என்பது எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒரு பொருளை திரவத்தன்மையிலிருந்து நெகிழ்வுத்தன்மைக்கு மாற்றிவிடும். உதாரணமா, தண்ணி மாதிரி இருக்கிறத என்ன மாதிரியும் கொண்டு வரலாம், தயிர் மாதிரியும் கொண்டு வரலாம், இன்னும் கட்டியா கடல் பாசி மாதிரியும் ஆக்கிடலாம். அந்த ஜெலட்டினை எவ்வளவுக்கு எவ்வளவு கலக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது கூடிக்கிட்டே இருக்கும். ஜெலிட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் இந்த ஜெலட்டினையே தயாரிக்குது. GELITA இந்த கம்பெனியினுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் பாருங்க, நாங்க எப்படி ஜெலட்டின் தயாரிக்கிறோம் அப்படிங்கறத அவங்க யூடியூப் மூலமா விளக்குறாங்க. அதனுடைய சயின்டிஸ்ட் அதை எப்படி தயாரிக்கிறோங்கிறத அவர் பிரிட்ஜில் இருந்து அழகா ஒரு பன்றியினுடைய இறைச்சி துண்டை எடுக்கிறார், அதனுடைய தோல் கொழுப்பு அடுத்து ஒரு படலம், அதற்கு பிறகு கீழே கறி, இந்த கொழுப்புக்கும் கறிக்கும் இடைப்பட்ட ஒரு படலத்தை மிக அந்த லேயரை தெளிவாக வெட்டுறாங்க.
ரொம்ப லேசா இருக்குது பேப்பர் மாதிரி. அந்த லேயரை குறிப்பிட்ட அளவு சூடாக்கும் பொழுது, பல்வேறு வேதிப்பொருட்களை அதிலே சேர்த்து சூடாக்கும் பொழுது, மேலே கொழுப்பும் கீழே அந்த பொருளும் நடுவில் ஜெலட்டினும் ஃபார்ம் ஆகுது. மேலும் மேலும் அதை பாயில் பண்ண பண்ண பண்ண, இன்னும் சூடேற்றுவதை அதிகம் செய்ய செய்ய செய்ய, அந்த ஜெலட்டின் எப்படி சீனியை எடுத்து அப்படியே பொறுப்புறன்னு போகுதோ அதே மாதிரி பொருளாக மாறிவிடுகிறது. இதுதான் ஜெலட்டின். எவைகளிலே பயன்படுத்தப்படுகிறது? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே பால் கட்டியா இருக்குதுன்னு, கட்டி பால்ல ஜெலட்டின் தான் போடப்படுது. ஃப்ளேவர்ட் மில்க், எந்த ஃப்ளேவர்ட் மில்கா இருந்தாலும் சரி, ஜெலட்டின் போடாம அதை வெளியே கொண்டுவே முடியாது. டெட்ரா பேக்ல வரக்கூடிய மில்க், சூப்புகள், சூப் அப்படியே எடுத்த உடனே கஞ்சி தண்ணி மாதிரி வரும். நீங்க வீட்டில் காய்ச்சுங்க தண்ணி மாதிரி இருக்கும். வீட்டில் மனைவியை திட்டுவீங்க, உனக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது, ஒரு சூப்பு வைக்க தெரியுதா, தண்ணி மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டலில் பாரு எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறான், குளகுளான் இருக்கும். இந்த குளகுளான் போடுறதே ஜெலட்டின் தான். நார் சூப்புங்கிறது ரொம்ப ஃபேமஸான பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட நார் சூப், தெளிவாக போட்டிருக்கிறாங்க பன்றியினுடைய ஜெலட்டின் இதில் கலக்கப்பட்டிருக்கு. இன்ஷால்லா நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களிடத்தில் நோட்டீஸ் வழங்கப்படும், வெளியில் உள்ள பேனர்களையும் அதனுடைய தெளிவான அம்சம் போடப்பட்டிருக்கின்றது. இதனையும் ஜெலட்டின் கலக்கப்படுகிறது. இதனால பயன் என்ன? மக்காது, நீண்ட நாட்கள் தாக்கு பிடிக்கும். எவ்வளவு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கப்படும். அதுபோல யோகர்ட், தயிர், தயிர்லாம் உண்மையான தயிர் கிடையாது. இது எல்லாமே ஜெலட்டில் கலக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய தயிர் தான். இந்த அனைத்திலும் பன்றியினுடைய ஜெலட்டின், அந்த ஜெலட்டின் ஜெலிட்டா என்ற நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது. அதே மாதிரி ஜெல்லி மிட்டாய், ஜெல்லி மிட்டாய் நூத்துக்கு நூறு ஹராம். ஆனா இந்த ஜெலட்டினை வேறு விதமாக தயாரிக்கலாம். யூதர்கள் அதற்கு விடமாட்டார்கள். காரணம் என்னவென்றால், ஐரோப்பிய கண்டத்திலே மிக அதிகமான பயன்பாட்டில் உள்ளது பன்றி மட்டும்தான். ஐரோப்ப கண்டம் முழுவதும் ஏறத்தாழ 40 லட்சம் பன்றி பண்ணைகள் இருக்கிறது. அத்தனையிலையும் கோடிக்கணக்கான பன்றிகள் வளர்க்கப்படுகிறது. மிக அதிகமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய திறன் உள்ளவை இவைகளை உண்டு போக மீதி உள்ள உறுப்புகள் எல்லாம், மீதி உள்ள பொருள்கள் எல்லாம் அவர்களுக்கு பயன்பாட்டிற்கு வர வேண்டும். இந்த உலகத்தினுடைய செய்யப்படும் பொருள்களுக்கு தேவைப்படக்கூடிய கொழுப்புகள் அனைத்தும் பன்றி கொழுப்பை விட அதிகமான ஒன்றை ஒன்றில் செய்ய முடியாது. இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய கண்டெய்னர் நிறைய பிரஷ் போகுது சிலோனுக்கு. போன வாரம் பயன் செஞ்ச முகமது முஃப்தி ரிசுவி சாப் அவங்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஹலால் கமிட்டி அதை போய் செக் பண்ணுது. அந்த பிரஷ் விற்கிறதுக்காக வேண்டி போன இடம், அது ஒரு முஸ்லிம் வணிகருடைய கடை, ஒரு கண்டெய்னர் பிரஷ், தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது, இது பன்றியினுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட பிரஷ். எதுக்காக வேண்டி அந்த பிரஷ் யூஸ் பண்ணப்படுதுன்னா, பேக்கரி கேக்கு மேல கிரீம் வச்சு அதை தடவுறதுக்கு. இந்தியாவிலிருந்து செய்யப்பட்டு வரும் எந்த பிரஷுமே இதிலிருந்து செய்யப்படுகிறது. அந்த கண்டெய்னர் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது. ஒரு ஹலால் ஒரு ஹராம் என்பது எங்கு வரைக்கும் நம்மை ஊடுருவி கொண்டிருக்கிறது? பேக்கரி பொருள்களை எடுத்துக்கிட்டுங்க, பிரெட், கேக், இதுல எல்லாம் சாஃப்ட்னர் சேர்க்கிறாங்க. அப்படி கேக் எடுத்த உடனே எவ்வளவு பூ மாதிரி இருக்குது பாருங்க, மெக்ரனண்ட் கேக், சுபஹானல்லாஹ், எப்படி அவன் பண்றான். இந்த கடையில் போய் புரோட்டா வாங்க, உதிரி உதிரியா உதிரும். எப்படி உதிருது? இதுக்கு என்ன செய்யறாங்க? அந்த சாஃப்ட்னரை சேர்க்கிறாங்க. சாஃப்ட்னர் வாத்து இறக்கையிலிருந்து, மனித மயிரிலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது. எத்தனை பெரிய ஹராமான பொருட்களை நாம் உண்டு கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சுகர், சுகர், வெள்ளைச்சீனி, பெரிய சீனி மில்லுக்கு போனீங்க,
சக்கரை ஆலைக்கு போனீங்கன்னா தெரியும், கரும்பை உள்ளே கொடுத்ததற்கு பிறகு வெளியே வரக்கூடிய அந்த பாகு சாக்கடை மாதிரி இருக்கும், கரு 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 கருன்னு இருக்கும். அதில் முதலாவதாக சுண்ணாம்பு சேர்க்கப்படுகிறது, அப்புறம் பிளீச்சிங் பவுடர் சேர்க்கிறாங்க, அதற்கு பிறகு ஆக்டிவேட்டட் கார்பன், எலும்பு கறி துண்டு, எலும்ப கறியாக்கி அதை சேர்க்கிறாங்க. எதுக்குன்னா அது வெள்ளையாக்குறது. இது என்னென்ன எலும்பு? அது செத்த மாட்டு எலும்பும் சேர்க்கப்படும். மிக நீண்ட நாட்களாக சுடுகாடுகளிலிருந்து மனித எலும்புகள் பொறுக்கி எடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டது. முழுக்க அதற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக இன்று செத்த பிராணிகள், பன்றி எல்லாவற்றினுடைய எலும்பையும் ஆக்டிவேட்டட் கார்பனை கொண்டு வந்து அதை அப்படியே வெள்ளையாக்குறாங்க. கடைசியில் ஒன்று சேர்க்கப்படுகிறது, சல்ஃபர். அதுக்கு பிறகுதான் கிறிஸ்டல் கலர்ல உங்களுக்கு வெளியே வருது. அப்படி பார்த்த உடனே எப்படி இருக்கு? கண்ணாடி மாதிரி. அந்த சீனி, அந்த பாக்கெட்ல உள்ள சீனி எடுத்து பாரியா, அதான் சீனி. எப்படி இருக்குது பாரு, கண்ணாடி மாதிரி இருக்கு சீனி. எவ்வளவு கண்ணாடி மாதிரி இருக்கிறதோ அவ்வளவும் தீங்கு. சல்பர் என்ன செய்யும் நாளுக்கு நாள்? இது முழுக்க வேதிப்பொருள். மனிதன் சாப்பிட சாப்பிட அவனுடைய மூட்டுகளில் போய் உட்கார்ந்து கொள்ளும். அதுக்கப்புறம் மூட்டை மடங்க முடியாது, மூட்டு மடங்காது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சிம்மாசன தொழுகிறதா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பள்ளியில போனீங்கன்னா உட்கார்ந்து தொழுறதை விட, நின்று தொழுறதை விட உட்கார்ந்து இருக்கிற சேர் அதிகமா இருக்குது. இதுல சேர் வேற. சரியத்து உங்களால் உட்கார முடியாத நிலையில் தான் சேர சேர்ல உட்கார சொல்லியிருக்கு. இப்போ கீழே உட்கார முடியும், உட்கார்ந்து தொழ முடியும் என்பவர்கள் கூட சேர்ல ஏறி உட்கார்ந்து தொழ ஆரம்பிச்சாங்க. சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சுக்கிடுவோம். இந்த மூட்டு மடங்காமைக்கு காரணம் அந்த சல்பர் தான். சீனிய எடுத்து ஒரு பத்து ஒரு அஞ்சு நாள் நீங்க வெளியில் அப்படியே வச்சுட்டு திரும்பி போய் பாருங்க, அது மஞ்சள் கலரா இருக்கும். அந்த மஞ்சள் சல்பர் தான். அடுத்து உப்பு, சாதாரண உப்பு. உப்பை எடுத்த உடனே மணல் மாதிரி கொட்டணும். டாட்டா அயோடைஸ்டு சால்ட். அப்படி எடுத்த உடனே இதுல அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பா, அயோடின் சேர்த்திருக்கிறதா? உடனே அப்பதான் மூளை நல்ல வேலை செய்யும். எந்த மக்கு பயலுக்கு மூளை அயோடின் கொடுத்தா வரும்னு சொல்லலாம். ஆரோக்கிய பால் குடிக்கிற 4.4 என்ன மண்டல பல்ப் எரியும், என்னடா விடுறீங்க? இது அத்தனையும் நம்பிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஒரே வாரத்தில் சிவப்பழகு ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் வித்துட்டு போ, எல்லாரும் வெள்ளைய மாத்திரு, பிரச்சனையே இல்லை. இதையும் வாங்கி வாங்கி அப்புறம் காஸ்மெட்டிக் பொருள்கள் இருக்கக்கூடிய மிகுதமான சேர்க்கை கலவைகள் அனைத்தும் பன்றியிலிருந்து பெறப்பட்டவை. இந்த உப்பு, உப்பினுடைய இயற்கை தன்மையை அது நீர்த்து போகும், கட்டி பிடிச்சிடும். அந்த காலங்களில் மளிகை கடைக்கு வெளியில தான் உப்பு வைப்பாங்க, உப்பு மூட்டை வெளியில தான் இருக்கும். ராத்திரி சும்மா தான் இருக்கும், யாரும் அந்த உப்பு எடுக்க மாட்டாங்க. அந்த மூட்டையிலேயே அதனுடைய அது சாக்கு மூட்டையில தான் இருக்கும். அந்த மூட்டையிலிருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் பாக்கெட், கவர்ச்சியான பாக்கெட்ல போட்டுட்டாங்க. எத்தனை நாள் நீங்க வெளியில வச்சாலும் உப்பு நீர்த்தே போகாது. எப்படி அது? இந்த உப்பில் எலும்பு தூள் போடப்படுகிறது. அந்த எலும்பு தூள் அதை அப்படி கவர் பண்ணிடு. எலும்பு தூள் உப்பினுடைய படிகங்களை கவர் பண்ணதுக்கு பிறகு காற்று அதன் மீது படாது. முடிஞ்சு போச்சு. கடற்கரை ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு தைராய்டு பிரச்சனை வர வேண்டிய தேவையே கிடையாது. இயற்கையாக உப்பில் இருக்கின்ற அயோடினே நமக்கு போதுமானது. ஆனா புதுசா அயோடின் கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு தைராய்டு பிரச்சனையை உண்டு பண்ணி பெண்களில் அதிகமான பேர் தைராய்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிகமான பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து ரிஃபைண்ட் ஆயில். என்ன சித்து, போற போக்க பார்த்தா மனுஷன் வாழவே முடியாது போல இருக்க. இல்ல, அத்தனைக்கு மாற்று இருக்கிறது, அத்தனைக்கு மாற்று இருக்கிறது. குறிபார்த்தலையும் ஜோதிடத்தையும் ஹராமாக்கிய இஸ்லாம் இஸ்திஹாரா தொழுகையை கொடுத்துச்சு. தங்கத்தையும் பட்டையும் ஹராமாக்கிய இஸ்லாம் வைரத்தையும் வைடூரியங்களையும் அணிவதற்கு அனுமதி அளித்தது.
குடிப்பதை ஹராமாக்கிய இஸ்லாம் பல ரசங்களை ஹலாலாக்கியது. எனவே இஸ்லாம் மாற்று வழிகளை, விபச்சாரத்தை ஹராமாக்கிய இஸ்லாம் கல்யாணம் முடிப்பதை ஹலாலாக்கி வைத்தது. வட்டியை ஹராமாக்கிய இஸ்லாம் வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்தது. எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது, அனைத்திற்கும் மாற்று வழி இருக்கின்றது. எனவே நீங்கள் இப்படி யோசிக்காதீர்கள். ரீஃபைண்ட் ஆயில், அது முழுக்க முழுக்க குரூட் ஆயில் அப்படிங்கிறது 100க்கு 100 ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. குரூட் ஆயில் சமீபத்தில் 800ல் கவிழ்ந்ததிலிருந்து குரூட் ஆயில்னா எப்படி இருக்குங்கிறத சென்னை மக்கள் நன்றாக தெளிவாகவே தெரிந்து கொண்டார்கள். ஏறத்தாழ குரூட் ஆயில் இருந்து 18 பொருள்கள் எடுக்கப்படுகிறது. 23 டிகிரி சென்டிகிரேட் அதை கொதிக்க வைத்த உடனேயே முதன் முதலில் அதிலிருந்து வெளியேறுவது பிளைட்டுக்கு போடக்கூடிய பெட்ரோல், கஸ்டோலின், அடுத்து சாதாரண பெட்ரோல், அப்புறம் டீசல், அப்புறம் மண்ணெண்ணெய், அப்புறம் டர்பைன், மெழுகு, அப்படியே வந்துகிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் ஒயிட் ஆயில் ஒன்று வரும். ஒயிட் ஆயில், அது நிறமற்ற ஆயில் ஒண்ணுமே கிடையாது. இது அப்படியே எடுத்து 30% கடலை எண்ணெய்னா கடலை வித்து, சூரியகாந்தி எண்ணெய்னா சூரியகாந்தி வித்து, வெறும் 30% அதை சேர்த்து மிக அதிகமாக கொதிக்க வைத்து கெடாமல் இருப்பதற்காக வேண்டி சூட்டுக்கு மேல சூட கொடுத்து அதில் உள்ள கிருமிகள் அத்தனையும் அழித்து நமக்கு கொண்டு வந்து அந்த குருடாயிலேயே ரீஃபைண்ட் ஆயில் வித்துறோம். சரி, இதை செய்வதால் என்ன அதுக்கு பிரச்சனை? சாப்பிட்டுட்டு போறோம், அதனால என்ன இருக்கு? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிகளுக்கு காரணம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருதய கோளாறுகளுக்கு காரணம். அமெரிக்காவினுடைய ரீடர் டைஜஸ்ட் இதழ் மிக தெளிவாக சொல்லுகின்றது, முதிர்வடையாத இருதய நோயில் 53% அமெரிக்கர்கள் திக்குமுக்காடுவதற்கு இந்த உணவு வகைகளே காரணம். நம்முடைய பாட்டனுக்கோ அல்லது நம்முடைய அத்தாவுக்கோ அந்த மாதிரி நோய்கள்லாம் கிடையாது. அதோடு இது போகாது, நமக்கு கேன்சர் வரலனாலும் நம்முடைய சந்ததிகளுக்கு கேன்சர் கொண்டு வந்துடும், தலைமுறை தலைமுறையாக புற்றுநோயை உருவாக்கிவிடும். இன்றைக்கு நாம் அதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப எப்படி வாழ்றது? நூடுல்ஸ் இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாதா? வேற ஒண்ணுமே இல்லையா? சூப்பு குடிக்கலன்னா செத்தா போவோம். சீனிக்கு பதிலாக எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, சர்க்கரை இருக்குது, நாட்டு சர்க்கரை இருக்குது, பனை வெள்ளம் இருக்கின்றது, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமே. இல்ல, அது கிடைக்காது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களினுடைய உற்பத்திக்கு தகுந்தவாறு பொருட்களினுடைய உற்பத்தியையும் தாராளமாக கொடுத்துக் கொண்டே இருப்பான், எதுக்குமே தட்டுப்பாடு வராது. வெள்ளை புரட்சின்னு சொல்லி பாலை முழுக்க முழுக்க நஞ்சாக மாற்றி விட்டார்கள். கிடைக்கக்கூடிய பாலை நாம் அருந்தும் பொழுது அத்தனை வியாதிகளும் ஆட்டோமேட்டிக்கா உடலுக்கு வந்துடும். இதனால என்ன பலன்? மீண்டும் கார்பரேட்டுகள், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கேன்சர் இன்ஸ்டிடியூட், கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், எங்க ரூமுக்கு வந்து பாருங்க, 5-star ஹோட்டல் மாதிரி இருக்கும். எல்லாம் கேன்சர் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்ச அவனால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இதை விட அவனுடைய உடல் உபாதைகள், வேதனை, அவனுக்கு ஏற்படுகின்ற வலி இன்னதும் சொல்ல முடியாது. எனவே இவைகள் எல்லாவற்றையுமே நாம் விட்டொழிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் அதிகமாக இருக்கின்றது பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள். இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் மிக மிக விழிப்புணர்வு கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். எனவே இவைகள் எல்லாம் உடலுக்கு தீங்களிப்பது ஒருபுறம், அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை உள்ளடக்கிய பொருட்கள் சேர்க்கப்பட்டு இருப்பது மற்றொரு புறம் என இரண்டு வகையிலும் நாம் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இதிலிருந்து முற்றிலும் விலகி நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கு புற்றுநோய் இல்லாத தலைமுறையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். நாம் இல்லை என்றாலும் நம்முடைய சந்ததிகளாவது
மிக தெளிவான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நாம் வழி கொடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் இதற்கு நமக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றான். இதன் மூலம் தெளிவு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.